கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வேள்பாரி நாவல் வந்து திரைப்படமாக உருவாக இருக்கு அப்படின்ட்டும், சங்கர் வந்து இந்த படத்தை டைரக்ட் செய்ய போகிறாரு அப்படின்னும், சூர்யா வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க இருக்காருன்ட்டும் தகவல்கள்லாம் தீ போல் பரவிக்கிட்டு இருக்கு. விருமன் இசை வெளியீட்டு விழாவில் கூட வேள்பாரி நாவல் பற்றி சூர்யா சில கருத்துக்களை பேசியிருந்தார். அதுக்கப்புறமா அவர் இது பற்றி வேற ஒரு மேடையில் பேசுவதாகவும் தெரிவிச்சிருந்தார். இதற்கிடையில் சங்கரோட இயக்கத்தில் வேள்பாரி வரலாற்று நாவல் வந்து பிரம்மாண்டமான படமாக உருவாக இருக்கு. இது பற்றி தகவல் வந்து கூடிய சீக்கிரமே வெளியாக இருக்குன்ட்டும் சொல்லப்படுது. இந்த படத்தை சூர்யாவுடைய 2D நிறுவனம் தான் தயாரிக்க இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, முதன்மையான கதாபாத்திரத்தில் சூர்யாவே நடிக்க இருப்பார் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. பேனிந்தியா படமாக உருவாகிற இந்த படத்துக்காக மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழி சினிமாவோட முன்னணி நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் நடிக்க இருக்காங்கன்ட்டும் சொல்லப்படுது. படத்தோட அதிகாரபூர்வமான அறிவிப்பை பொங்கல் பண்டிகையப்போ வெளியிட திட்டமிட்டிருக்காங்கன்ட்டு சினிமா வட்டாரத்தில் பேசப்படுது. பொன்னியின் செல்வன் படத்தை தொடர்ந்து வேள்பாரி படம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வரலாற்று படமாக இருக்குன்றதால ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க. வேள்பாரி நிஜமாகுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.